ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்மன் விபோகன். ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்க அமுதராஜா வந்து இருக்காங்க. ஸோ இன்போசிஸோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பேக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஹாய் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஸோ மச் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெக்கார்டிங் எடுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களை பத்தி என் பேரு வந்து தங்கம் இருந்தராஜ் சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சேன் ப்ரோ. பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஜி போட்டேன், அப்ளிகேஷன் போட்டேன். ஒண்ணு சொல்லுவாங்க, நமக்கு வராத நம்ம பண்ணோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு. இல்ல, அந்த மாதிரிதான் வராத ஃபீல்டுக்குள்ள போயிட்டேன், பிஜில பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த வேலை கிடைச்சாதான் நம்ம இது பண்ண முடியுன்ற டைம்ல தான் இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்து அதுலதான் லக்ல இன்ஃபோசிஸ் கிடைச்சிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ட்ரை பண்ண அதை கிடைச்சி அப்புறம் அப்படியே அதை விட்டுட்டு பிடிக்காத விட்டுட்டு பிடிச்ச பக்கம் வந்தாச்சு. கோடிங், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வந்துச்சு. அவங்களே மென்ஷன் பண்ணிருந்தாங்க. நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஆனா கம்யூனிகேஷன்ல மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அறிஞ்சிட்டாங்க. அப்புறம் தான் இன்ஃபோசிஸ்ல அட்டன் பண்ணேன். இன்ஃபோசிஸ்ல வந்து அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பெரிய ஐடியாவே இல்லை. அப்ப எனக்கு இன்ஃபோசிஸ் பத்தியே தெரியாது. அப்போ உங்க வீடியோ எல்லாம் பார்த்துதான் அந்த ஆப்டிடியூட் அட்டன் பண்ணேன். ஆப்டிடியூட் எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ்ன்றதுனால ஆப்டிடியூட் கொஞ்சம் ஈஸியா வரும். ஈஸியா வரும்போது அது கிளியர் பண்ணிட்டேன். அது ஒண்ணும் எனக்கு பெரிய கஷ்டமாவே தெரியல. ஆனா இன்டர்வியூன்னு போகும்போது எனக்கு கஷ்டமாயிருச்சு. என்னன்னா ரொம்ப இதா கேட்டாங்க, இங்கிலீஷ்ல பேசணும் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சைக்காலஜிலாம் கேட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு இதுல ஒரு ஃப்ளோவ வந்து அப்படி பேச ஆரம்பிச்சோடனே எனக்கு தெரியல, லைக் கண்டினியூஸா அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க, 30 to 45 seconds தான் ரொம்ப எடுத்துக்கலாம். அதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டேன், என் பேரு, நான் இங்க இருந்து வரேன், இந்த காலேஜ் படிச்சுட்டு கோர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு பைத்தான் தெரியும், நான் பைத்தான்ல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்க, இந்த 2 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு, ஏன்னா நான் 2020 பாஸ்ட் விட்டேன், இந்த 2 இயர்ஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. கேட்டப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சொன்னாங்க பார்ட் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜொமேட்டோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஜொமேட்டோல டெலிவரி பாய் பண்ணியிருந்தேன், ஏன்னா நம்ம செலவு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கலா கேட்டாங்க. ஒரு கஸ்டமர் இது வந்து கோபமா வந்து பேசுறாங்கன்னா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன இவங்க டெக்னிக்கலா கேட்கல, ஏன்னா நான் டெக்னிக்கல தான் நல்லா ப்ரிப்பேர் பண்றது, பைத்தான பத்தி என்ன கேட்டாலும் என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல நானே சொல்லிட்டேன், என்னப்பா பைத்தான் நல்லா தெரியுமேன்னு இன்னொருத்தரம் மென்ஷன் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து உடனே டெக்னிக்கல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதா இருந்தா எந்த மாதிரி டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றவங்க எல்லாம் சொன்னேன். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் புரியல நான் பேசுனேன், ஆனா ஏன்னா எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் வராதனால கொஞ்சம் திணறேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். அது அவங்களும் கேட்டுக்கிட்டு வந்து ஓகே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே குட் குட் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இதுக்கு ஒரு அமேசான் மாதிரி ஒரு இதுக்கு இது கிரியேட் பண்றீங்கன்னா, ஷாப்பிங் வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி வைப்பீங்க, என்னென்ன முக்கியம் இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நான் சொல்லிட்டேன் ஒரு மாதிரி, ஏன்னா நமக்கு நமக்கு நம்ம பாக்குறது தானே என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும்னா அதோட ரேட்டு அதோட இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா வரணும், அந்த மாதிரி நார்மலா ஜென்ரலா இருக்கிறது சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, எனக்கு வந்து திருப்தியா இல்லை. ஒரு தூரம் நான் வந்து இன்டர்வியூ வந்து சொன்னது திருப்தியா இல்லை. உடனே நான் கேட்டேன், ஆல்ரெடி நான் பைத்தன் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல தான் படிச்சிருந்தேன், அங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, அது பண்ண கோடி ஒரு 100 லைனுக்கு இருக்கும் அந்த கோடி பண்ண. நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு 100 லைனு கோடிங் பண்ணி வச்சிருக்கேன், அதை காட்டவான்னு கேட்டேன். அவங்க சரிங்க, அதை காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ண, அதுலதான் எனக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிதான் நடந்துச்சு.
ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து நீங்க தமிழ் மீடியம்ல இருந்து இப்போ ஐடி ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படினா இப்போ என்னோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க கம்யூனிகேஷன் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இப்போ என்ன பொறுத்தவரை நான் இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் நான் என்ன பார்த்தேன், ஐடி ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் இன்ட்ரிவியூ மட்டும் தான் தேவைப்படுதே தவிர உள்ள போயிட்டீங்கன்னா அந்த கிளைண்ட் காலுக்கு மட்டும் மற்றபடி டீம் கூட நீங்க அது கம்யூனிகேஷன் பெருசா பேசி தெரியல, நார்மலா பேசினாலே போதும் அது ஓகே நல்லது. பட் இப்ப இன்டர்வியூன் வரும்போது கம்யூனிகேஷன் பாக்குறாங்க, அது வந்து நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தீங்க? இப்ப உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ட்ரபிள் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஃப்ளூயண்டா பேசுறீங்க இல்லையா, நிறைய கூகுள் டிரான்ஸ்லேட்டு தான் ரேங்க்ஸ் சொல்றோம். நான் என்ன பண்ணேன், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல என்ன மாதிரி கேட்பாங்க, அதாவது டெக்னிக்கலா விட்டுட்டேன், டெக்னிக்கலா விட்டுட்டு நார்மலா ஜென்ரலா நம்ம என்னென்ன கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 இயர்ஸ் என்ன பண்ணீங்க அதை வந்து சொல்லணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண, தமிழ்ல வந்து போன்ல வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணிட்டேன், டைப் படிச்சு அது எந்தெந்த மாதிரி ஆன்சர்ஸ் வருது, நம்ம டைப் படிச்சோம்னா அது இங்கிலீஷ்ல எப்படி வருது, சிம்பிள் இங்கிலீஷ்லாம் எப்படி வருது, இதெல்லாம் உட்காந்து ஒரு 2-3 டேஸ் இதே தான் வேலை பாக்குறது. அப்புறம் பாத்தி எப்படி சொல்ல, ஏதாவது ஒரு நார்மலா நம்ம பார்ப்போம் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போட்டா நெட்ல, அது கொஸ்டின் எடுத்து போட்டு அது கொஸ்டின் தமிழ்ல இப்படி இருக்கும்ன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி புரிஞ்சுக்காதுங்க எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு, இந்த இடத்துல இந்த வேர்டுலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த கிராமர் மிஸ்டேக் எல்லாம் நம்ம பண்ணுவோம்ல அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஹெவியா பேச நினைப்போம் ஆனா அது வந்து கிராமர் மிஸ்டேக் ஆகும் சில டைம், அது டோட்டலா நம்ம சொல்ல வந்தது நிறைய இருக்கும் ஆனா கம்யூனிகேஷன் சொன்னது நிறைய இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக் பண்றோன்றது பார்த்தா, ஒரு சென்டென்ஸ் தான் சொல்ல வேண்டாம், ஒரு லைன் ஒரு நம்ம என்ன சொல்ல வரோமோ அது ஒரு லைன்ல சொல்லியிருக்கோம், அடுத்து எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அது இன்னொரு லைன்ல போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கூகுள் டிரான்ஸ்லேட்ல தான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சேன். உண்மை சொல்ல போனா செல்ஃப் இன்ட்ரோவே நான் பார்த்தேன், இந்த கூகுள் நெட்ல எல்லாம் போட்டிருப்பாங்க செல்ஃப் இன்ட்ரோ ஒரு 10 லைனுக்கு இருக்கும், நம்ம பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கலாம், நம்ம டீடைல்ஸ் மாத்தினா அது படிச்சுக்கலாம், அதெல்லாம் எடுத்து பார்த்தா எனக்கு செட் ஆகல. நான் என்ன பண்ணேன், செல்ஃப் இன்ட்ரோ தமிழ்ல டைப் பண்ணேன், எனக்கு செட் ஆகல ஏன்னா மறந்துருது, ஃபர்ஸ்ட் விஷயம் மறந்துருது. நான் என்ன பண்ணேன், என் செல்ஃப் இன்ட்ரோவை கூகுள் டிரான்ஸ்லேட்ல தமிழ்ல அடிச்சு, அதுக்கு இங்கிலீஷ்ல வருதுல ஒவ்வொரு லைனா தானே இருக்கேன், ஒவ்வொரு லைனுக்கு இங்கிலீஷ் வரும்போது எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு, மனப்பாடம் பண்ணுமே ஈஸியா இருந்துச்சு. ஓகே நம்ம தமிழ்ல இப்படி சொன்னோம்னா இங்கிலீஷ்ல இப்படி சொல்றது ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சு அப்படிதான் அப்ரோச் பண்ணேன். ரொம்பலாம் கஷ்டம் இல்லை ப்ரோ, சீரியஸா சொல்லணும்னா இங்கிலீஷ்ன்றது ரொம்ப கஷ்டமே இல்லை, அப்பதான் ஃபைன் ஃபீல் ஆச்சு, ரொம்ப ஈஸி தான், நம்ம தான் அது அப்படி வெள்ளக்கார மாதிரி எல்லாம் பேசுறது. ஆமா அது வெளியில இருந்து பாக்கும்போது இங்கிலீஷா அப்படின்ற மாதிரி இருக்கும், உள்ள போகும்போதுதான் இருக்கு அப்படின்றது. சோ அது என்ன நிறைய பேருக்கு அது டவுட் இருந்துட்டே இருக்கும், நமக்கு கம்யூனிகேஷன் ஒரு பேரியரா இருக்குமா இல்லையா அப்படின்றது. சோ நீங்க தமிழ் மீடியம் தான் ஐடிக்கு வந்திருக்கீங்க, சோ கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், சோ என்ன பண்ணனே தெரியாம அப்படியாங்கிறது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் முடிச்சு எவ்வளவு நாள் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சாங்க, எவ்வளவு நாள் தள்ளி இன்டர்வியூ வச்சாங்கன்னு கேக்குறீங்களா? டிசம்பர் மந்தே நான் வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டேன், போன டிசம்பர் February 2nd வந்து தான் எனக்கு இன்டர்வியூ வச்சேன், இன்டர்வியூக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு நாள் தான் எனக்கு டைம் இருந்தது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றது. ரிசல்ட் வர்றதுக்கு எனக்கு வந்து மார்ச் வந்தது ப்ரோ, மார்ச் 20 வந்தது இன்டர்வியூ, February 2 நடந்தது, மார்ச்ல வந்தது, மார்ச் 24 வந்தது எனக்கு கரெக்டா. அப்போ எனக்கு ஒரு இதுல போட்டாங்க, அந்த அந்த பேட்ச வந்து என்னால ஜாயின் பண்ண முடியல, நான் தான் என்ன பண்ணேன் தப்பு பண்ணி இந்த ஆஃபர் எக்ஸ்டென்ஷன் தெரியாம குடிச்சிட்டேன். அப்ப எனக்கு அந்த இதே கம்யூனிகேஷன் பேரியர்ல தான், அவங்க சொன்னது வேற நான் புரிஞ்சுக்கிட்டு வேற ஒன்று பண்ணிட்டேன் அதனால. அதுக்கப்புறம் 21 ஏப்ரல் தோந்துச்சு, ஏப்ரல் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ அவங்களாலதான் ப்ரோ நான் பாஸ் ஆனேன். ஒரு பையன் இருக்கிறான், நானும் அவங்களும் தான், ரெண்டு பேருமே தமிழ் மீடியம் சேலத்து பையன், ஓகேவா, ரெண்டு பேரும் தமிழ் மொழின்றதுனால நைட்டு இப்போ அந்த காலையில ஆரம்பிப்போம், இப்போ 7 மணிக்கு 8 மணிக்குலாம் எந்திரிச்சோம், எந்திரிச்சோம்னா லேப்டாப் ஆன் பண்ணுற லேப்டாப்பு நைட்டு 10, 10, 11, 12 மணி வரைக்கும் தான். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு பையன் இருப்பான் மோகன்ட்டு, அவனையும் பிடிச்சு போட்டு நீ தூங்க போகாத, சாப்பிட்றது கூட அரை மணி நேரம் உடனே கால் பண்ணிடுறது டைமிங் வச்சு, எப்பயில கான்சென்ட்ரேஷன் பண்ணியே இருக்கணும், எதுவுமே வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசல, வெளியே எங்கேயும் சுத்தல, சாப்பிட போல முக்கியமா. நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சேர்ந்து வெளியே போய் டின்னர் சாப்பிட்றது இல்லை லஞ்ச் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இருக்கும், எதுவுமே பண்ணல, ஃபோன் பண்ணா கூட எடுக்கல. ஃபோன் பண்ணியே என் ஃப்ரெண்டு கேட்டான், என்னடா நீ இருக்கியா செத்துக்கியா அந்த மாதிரி தான் கேட்டேன், நான் வந்து சொன்னேன் இல்லடா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவனும் புரிஞ்சுக்கிட்டாங்க,
ஏன்னா என் கூட சேர்ந்து எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு 10 பேர் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அந்த இதுக்கு இன்ஃபோசிஸ்க்கு. ஆனா நான் மட்டும்தான் செலக்ட் ஆனேன், யாருக்கும் கிடைக்கல. அது ஏன்னு தெரியல, ஏன்னா எல்லாருமே ஒன்னாதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் ஒரு இலக்கு அப்படின்றது ஃபீல் பண்றேன். அப்படி போச்சு. அப்புறம் வந்து எஃப்ஏ குரூப் ஃபெயில் ஆயிடும் ஃபெயில் ஆயிடும்ன்றது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பேப்பரே அவ்வளவு டஃபா இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நீங்க வந்து இப்போ என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி நம்ம ப்ரொசீஜரா போவோம். ஓகேவா? நீங்க என்ன ஸ்ட்ரீம் வந்து போனீங்க, அண்ட் உங்களுக்கு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பேரியர் ஆரம்பிச்சு இல்லையா? அவங்க இங்கிலீஷ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்படியே அதுக்கப்புறம் ஒரு எஸ்பே வந்து என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? செலனியம் சொல்லிட்டு செலனியம் சாஃப்ட்வேர் தான் எங்களுக்கு மெயின். ஜாவா செலனியம் சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே டெஸ்டிங்ல போட்டாங்க. ஒரு டெஸ்டிங் வெப் டிரைவர் அதுதான் அந்த ஒரு இதோட டெஸ்டிங்ல போட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம போனோடனே நமக்கு நார்மலா நடத்துவாங்க. எனக்கு ஜாவா எஜுகேட்டர் வந்து செம்மையா நடத்துறாரு. அவரோட இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு, சிம்பிள் இங்கிலீஷ் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயத்துல நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பைத்தான் வந்து வெளியே இன்ஸ்டியூட்ல படித்தேன். அப்போ அவங்க சொல்லித்தரதை விட நம்ம யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறது அந்த மாதிரிதான் இருக்கும்போது நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இவங்க சொல்லித்தரது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லி கொடுத்தாங்களா, அதனால எனக்கு ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஜாவா உண்மையை சொல்லணும்னா ஜாவா ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டானே, எஃப்ஏ தானே கோடிங் தானே நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன். மார்க் எக்ஸாம் பார்த்து பயந்துட்டோம். என்னையா சொல்லி கொடுத்தது ஒண்ணா இருக்கு, நம்ம கொஸ்டின் இன்னும் இவ்வளவு டஃபா இருக்கு அப்படின்னு பார்த்து பயந்துட்டேன். மார்க் எக்ஸாம் நைட்டு எப்படி சொல்ல இன்னைக்கு போனா 3 மணி நேரம் தூங்கியிருப்பேன் நானே மார்க் எக்ஸாம் நைட்டுக்கு. அப்படின்னா அடுத்த நாள் எக்ஸாம் அது படிக்கணும்ன்றதுக்க உட்கார்ந்து படிச்சு இது பண்ணி அப்படி இப்படின்னு பாஸ் ஆயிட்டேன். ஜஸ்ட் பாஸ் தான், ரொம்பலாம் இல்லை. எஃப்ஏல அவங்க கேட்ட 50% சொன்னாங்க, 52 or 53 தான் எடுத்தேன். அப்ஜெக்டிவ்ஸ் கொஞ்சம் காலமா இருந்துச்சு, ஆனா ஆன்சர்ல வந்து ஓரளவு பிடிச்சிட்டேன், பிடிச்சி இது பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மெயின் வந்து செலனியம் தான். இதுவும் இப்படி கேர்லெஸ்ஸா விட்டுக்கோங்கன்னா நம்ம வந்து இதாகிடுவோம், நமக்கு இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் என்ன ஆச்சுன்னா நைட்டு வரைக்கும் படிக்கிறது, அந்த மாதிரி ஃப்ரெண்டை போட்டு டார்ச்சர் பண்றது, அவங்களும் வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னன்னா அந்த டைம்க்கு சோம்பேறித்தனம் போயிடும், படிக்கணுமா நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு பசங்க 3 பேர் அப்படியே டீம் ஆனவொடனே தெரியல, ஏன்னா 3 பேர் தமிழ் பசங்க, 3 பேருக்கு ஒரே மாதிரி தாட்டம் தான் இருந்துச்சு, படிக்கணும் 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 அவ்வளவுதான். ஏன்னா ஆனா உண்மையை சொல்லப்போனா நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க ப்ரோ, ஆனா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு நான் பாக்கல. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூல் டைம்ல கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்கதான் கான்சென்ட்ரேஷனா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தப்ப அவங்களை விட நாங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருப்போம். அவங்க எங்க கிட்ட டவுட் கேட்டாங்க. அப்பெல்லாம் நினைச்சோம் பசங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா பசங்க வந்து எதுக்கு படிக்கணும்ன்ட்டு ஒரு இதுலதான் விட்டுறாங்கன்ற மாதிரி நினைச்சு. ஏன்னா நானும் அப்படித்தான விட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமா படிக்கும்போது நல்லா போச்சு, செலனியம்ல பாஸ் ஆகிட்டு. ரொம்ப கொஸ்டின் அப்புறம் டஃப் தான், ஆனா நாங்க படிச்சதுனால எங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வச்சாங்க. கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் எங்களுக்கு என்ன, உங்களுக்கு நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் தான் வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு டீம் தான் பிரிச்சாங்க, அது பிரிச்சேன். எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் ஒரு டாபிக் கொடுத்துட்டேன், உன் ஐடியா நீ இதை டெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணணும். 600 லைனு 600 லைனுக்கு கோடிங் மட்டுமே அடிச்சேன் ப்ரோ. நாங்க எல்லாருமே சேர்ந்து அதுவும் 3 பசங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வேற, ஒரே மாதிரி இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று 600 லைன்ஸ் கோடிங் அடிச்சோம், எரரே வரல, சுத்தமா எரர் வரல, 90% எடுத்தேன். அது அந்த 10 மார்க் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஃபுல் மார்க் வரும்ன்ற அளவுக்கு திங்க் பண்ணேன். அப்புறம் 90 வந்துச்சு. அப்புறமேட்டு இது நாம அந்த லாஸ்ட்ல அந்த பிஹேவியர் ஸ்கில்ஸ் எல்லாம் நடக்கிறோம், அதுக்கான அசஸ்மெண்ட் அதுவும் கிளியர் பண்ணிட்டோம். அது பிரச்சனை, ஏன்னா இது எல்லாம் இது பிஹேவியர் ஸ்கில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் பாஸ் தான். ஆனா இதுல மட்டும் செலனியங்க மட்டும் நல்ல மார்க் எடுத்தேன். அந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் ரிலீஸ் மெயில் வந்துச்சு. அவங்க சொல்றதா எங்களால சொல்ல முடியாது, நீங்க எங்களை கேட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து தமிழ், எங்களுக்கு எஜுகேட்டர் ஒருத்தவங்க தமிழ், அவங்க சேலம் தான். அவங்க
அவங்க கூட கொஞ்சம் நல்லா அட்டாச் ஆகிட்டோம். டீம்ஸ்ல இது இருந்தது, அவுட்லுக்ல மெசேஜ் பண்றது, அந்த மாதிரி இதுல கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணாங்க. ஏதாவது டவுட்னா எங்க பேட்ச் அவங்க கூட எங்களை வந்து கவனிச்சுக்க மாட்டாங்க. ஏதாவது குயரினா அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியும், ஏன்னா கம்யூனிகேஷன் பேரியர் அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா சொல்ல மாட்டாங்க. இவங்ககிட்ட நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவோம், ஆனா தமிழ் பசங்களை எல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ என்னன்னு தெரியல, மெயில் டக்குன்னு ரிப்ளை வந்துடும். நாங்க ஏதாவது கேட்டோம் எங்களுக்கு மட்டும் உடனே இது பண்ணாங்க. அவங்க ரொம்ப ரூடு, மூஞ்சு வச்ச மாதிரி பேசுவோம். ஆனா இது வரைக்கும் எங்ககிட்ட அந்த மாதிரி பேசுறது, என்கிட்டயோ என் ஃப்ரெண்ட் கிட்டயோ அந்த மாதிரி பேசுது. அந்த மாதிரி அந்த ஒரு இது இருந்துச்சு. நீங்க இப்போ எல்லாம் முடிச்சானே, எவ்வளவு நாள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க? எஃப்எம் முடிச்சோமே எனக்கு வந்து இதுலயே முடிச்சிட்டோம் ப்ரோ, ஜூன் 30லயே முடிச்சிட்டோம். ஜூலை மந்த் ஃபுல்லாவே எங்களுக்கு வரல, ரிலீஸ் மெயில் வரல, ஏன்னு தெரியல. ஆகஸ்ட் 2 தான் யாருக்குமே வரல, நாங்க கிளியர் பண்ண எங்களுக்கும் வரல. ரீடெஸ்ட் செகண்ட் ரீடெஸ்ட் எழுதுறவங்க வரைக்கும் அவங்களுக்கும் அவங்களோட சேர்த்துதான் எங்களுக்கு வந்துச்சு. செகண்ட் ரீடெஸ்ட் எழுதி பாஸ் பண்ண அவங்களோட சேர்த்துதான் எங்களுக்கு வந்துச்சு. ஆனா டேட் வந்து ஜூலை 30 அந்த மாதிரி போட்டு வந்தது, ஆனா வந்தது ஆகஸ்ட் 2. அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நானும் இப்ப ரெகுலரா ஜாப் போடுறேன், அதுல நிறைய இப்ப காமனா நான் பார்த்த கம்ப்ளைண்ட் என்ன, ரெஸ்பான்ஸ் வருது இல்ல. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, உண்மையே சொல்ல போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனா அது தேடுறதுக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. முன்னால ஈஸியா கிடைச்சிருச்சு, கொஞ்சம் தேடுறது கஷ்டம். ஆன்லைன் அப்படின்றதால எக்ஸ்ட்ரத்துக்கு எடுத்துட்டே இருந்தாங்க. இப்ப அப்படின்னு அது எல்லாருக்குமே வந்து பாக்கும்போது என்னடா எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் இந்த சனல்ல கூட அந்த ஒரு பர்சன் தான் அப்படி மாறி 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 இது பண்ணிட்டு வந்தது. அது வந்து எனக்கு அந்த நேம் பார்த்ததே கண்டு கொடுத்துருவேன். அது ஏன்னா அது கரெக்டா அந்த ஒரு நேம் ஒரே நேம் ரிலேட் பண்ணியிருந்ததால கண்டு கொடுத்தேன் அந்த ஒரு போதுமா அப்படின்றதுல. ஏன்னா மோஸ்ட்லி என்னோட இந்த சேனலுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வராது, வந்தாலுமே இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரல, அந்த மாதிரி வந்துட்டு பேட் வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணது இல்லை. அந்த வேர்ட் எல்லாம் அது நல்லா இருக்கு. கம்யூனிகேஷன்ன்றது விஷயமே இல்லை ப்ரோ. நீங்க அடுத்த வீடியோ எல்லாம் ஏதாவது போட்டீங்கன்னா அதுல அடிக்கடி சொல்லுங்க, இங்கிலீஷ் இல்லையா மேனேஜ் பண்ண முடியுமா, புரியுதா போதும், புரியலையா ஏதாவது வீடியோ பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் தேவையில்லை, ரொம்ப கஷ்டமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ வீடியோ பாக்குற எல்லாருக்குமே நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இப்போ இவர் வந்து இவருக்கு வந்து நடந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடந்திருக்கலாம். இப்ப போற ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. ரிலீஸ் பண்ணா 2 மாசம் 3 மாசம் கூட ஆகலாம். ஆன்போர்டிங்லாம் நடக்கிறதே இல்லை, இப்போ மாசத்துக்கு ஒரு பேஜ் இல்லைன்னா 2 மாசத்துக்கு 1 பேஜ் அப்படி ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்ல ஒரு விசேஷம் அந்த இதுனால வந்து மார்ச்ல இருந்து நிறைய பேர் ஆன்போர்ட் பண்ணாம இருக்காங்க. அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ ப்ராஜெக்ட் வர வர ஆன்போர்ட் பண்ணுவாங்க, பட் வந்து டிலே ஆகும். ஏன்னா இப்போ ரீசெண்டா நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியல ரெகுலா சொல்றதால. அதனால ரிப்ளை பண்ண டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா சீக்கிரமா சீக்கிரம்னு சொல்ல முடியாது, ஆன்போர்ட் பண்ணுவாங்க பட் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்க சைட்ல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ்? சொல்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற இடத்துல சொல்றேன். Okay, thank you so much. Bye. Thank you.